உமன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்ப அவங்க நடுநிலையா இல்லன்னு சொல்றீங்க? எல்லா விஷயத்திலயும் சொல்லல. நீங்க ரொம்ப சேஃபா பேசணும்னா எவ்வளவு நேரம் பேசுவீங்க? வெல்கம் டு தி கிரேட் ஆல் ரவுண்டர் ஐயப்பன் பிக் பாஸ் ஷோ. வந்திருக்கிற இடம் சூப்பர், நல்லா உப்பு போட்டு. போன வருஷம் அடிச்சு அடியில நம்ம ஆண்டவர் ஆள விடுங்கடா சாமி அப்படின்ட்டு. 10 படம் ஷூட்டிங் இருக்கு, அதுவும் இல்லாம 8 படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற பல வேலைகள்லாம் இருக்கு. அதனால நான் இந்த பிக் பாஸ் ஓல பங்கு பெறாம போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களால எஸ்கேப் ஆகிட்டாரு. அங்க ஒரு 7 பேருமா அவனுனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அந்த கரெக்டர் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கான உண்மையான ரீசன் என்னன்றது நமக்கு தான் தெரியும். போடா பேசும் போது அதெல்லாம் படுத்துறது. விஜய் டிவி, ஆஹா, இவ்வளவு நாள் அடி வாங்கியிருந்தாலுமே ஆண்டவர் நமக்கு நல்லா ஷோ பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப கிளம்பிட்டாரே, வேற ஆள நான் எங்க போய் பிடிப்பேன்? என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தம்பித்தானே ஆகணும் அப்படின்னு மண்டைய கசக்கி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் சம்சாவை சாப்பிட்டு எவனோ ஒருத்தன் ஐடியா கொடுத்துருக்கான். கண்டிப்பா வருவேன், கரெக்ட்டா ஐடியா கொடுப்பேன். ஏன் நம்ம சேதனாவை ட்ரை பண்ண கூடாது? அவர் ஏற்கனவே சன் டிவி டெலிகாஸ்ட் ஆன நம்ம ஒரு ஹீரோ, மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழ், இந்த மாதிரி ஷோல எல்லாம் ஹோஸ்டா இருந்திருக்காரு. வணக்கம் ஐயா, நன்றி. இது ரொம்ப ஓவர், பீ சீரியஸ் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கற அத்தோட முடிச்சுக்கோ சேதன் பண்ணிடுறேன். சேதனை பத்தி தான் நமக்கு தெரியுமே. கேரக்டரோட இருந்தாலும் சரி, பெண் வேஷமா இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, ஹீரோவா இருந்தாலும் சரி, டெலிவிஷன்ல ஹோஸ்டா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, மொத்தத்துல மீடியால நீ என்ன ரோல் கொடுத்தாலும் நான் அதை பிளே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு உழைக்கிறவரு. சோ அந்த மனுஷன் ஓகே சொல்லிட்டாப்ல. அப்புறம் என்ன, பிக் பாஸ்க்கு நான் ப்ரொமோ விட்டாங்க, அண்ணன் வந்து சில பல டைலாக்ஸ் எல்லாம் பேசினாங்க, மக்கள் எல்லாம் அவரை பயமுறுத்தினாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, பிரியாணி பண்ணிடுவானுங்க, போயிட்டு வா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹா, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அண்ணா என்னென்ன பேச போறாரு, எப்படி எப்படி நடத்த போறாரு அப்படின்னு பாக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. அண்ணனும் உடம்ப இரும்பாக்கிக்கடா கரிகாலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வந்தாப்ல. என் பேரு சீனு. வந்து எல்லாத்துக்குமே ஜாலியா நல்லா கேஷுவலா அப்படி நார்மலா பேசிட்டு சிரிச்சு பேசிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு. இந்த முதல் வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு? ரவீந்த் சார் ஆரம்பிக்கலாமா? சுனிதா ஆரம்பிங்க. இந்த மாதிரி எடுத்தோடனே நம்ம சுனிதாவுக்கு பல்பு கொடுத்தோன்னு ஆஹா, மாட்டினது விஜய் சேதுபதி இல்ல, நம்ம கண்டெஸ்டன்ட் தான். இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை கூட எடுத்துருவான் ஐயா. ஆஹா, அண்ணா இதுக்கப்புறம் பயங்கரமா பேச போறாரு அப்படின்னு வந்து பாக்க ஆரம்பிச்சோம். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் காரைக்கலுக்கு ஒண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா வாரும்டா. அதை எப்படி எங்க ஆரம்பிக்கிறதுன்னு நீ சொல்ல முடியும், நான் தான்டா அதை சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கேன் ஹோஸ்டா? நான் தான் சொல்லுவேன், நீ வாய மூடிட்டு உட்காந்துரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு தங்கு கொடுத்தா. அது என்ன சொல்றது, எங்க ஆரம்பிக்கிறது நீங்க, நான் தான் சொல்லலாம். அது இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி பல்பு வாங்கினவன சுனிதாவுக்கு அவர் என்ன டாபிக் பேச சொன்னாரே மறந்துட்டாங்க. மறந்துட்டியா? அதுவும் இல்லாம அவர் பல்பு கொடுத்த சாக்கிங்களா சார், என்ன சார் பேசணும் அப்படின்னாங்க. சும்மா விடுவாரா நம்ம அண்ணன்? சுனிதா, யூ ஸ்டார்ட். சுனிதா, உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? உங்க தங்கச்சிக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்களா? இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சுனிதா அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக் உள்ளே போயிட்டு என்ன நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சுட்டு சுனிதா உட்காந்தோட உங்க டிரெஸ் அழகா இருக்கு சுனிதா அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம சுனிதாவும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்யூ சார் அப்படிம்பாங்க. அந்த டைம்லயும் ஒரு தக்கு கொடுத்திருப்பாரு. உங்க டிரெஸ் ரொம்ப அழகா இருக்கு சுனிதா. ஓ, தேங்க்யூ சோ மச் சார். இதை கட் பண்ணிடுங்க, போடாதீங்க. சரி, இந்த மாதிரி சுனிதா வச்சு செஞ்சு முடிச்ச அப்புறம் அங்கிதா கிட்ட போனாரு. அங்கிதா பயங்கர பீதியில இருந்து எந்திரிச்சு நல்லா போச்சு சார் அப்படின்னாங்க. சரி மணி உட்காருமா அப்படின்ட்டு. சிஸ்டர், யூ டோ பேனிக், ப்ளீஸ் பீ சீட்டட். அடுத்து அவங்க பக்கத்துல ஜாக்லின் உட்காந்துருந்தாங்க. அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிதா உட்காந்த உடனே இவங்க எந்திரிப்பாங்க. அந்த டைம்ல நம்ம சேதன் ஜாக்லினுக்கு சரியான ஒரு பல்பு கொடுத்திருப்பாரு. நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா இருக்கு. நீங்க உட்காருங்க ஜாக்லின்.
நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. அடுத்து நம்ம முத்துக்குமரன் பக்கம் மொத்த முத்து முத்தலான்ட்டு வருவாரு. இவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் முத்துக்குமரன் சரியான பதிலா கரெக்டா நறுக்கு நறுக்குன்னு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேதனை இவருக்கு ரெண்டு கேள்வி நறுக்கு நறுக்குன்னு மூஞ்சில் அடிச்சாப்ல கேட்டு விட்டாப்ல. நீங்க என்னவா இருக்கீங்க? நான் உண்மையா இருக்கிறேன். நான் நம்புறேன் நீங்க உங்களுக்கே கொடுத்துருக்க சர்டிபிகேட் அது. ஒவ்வொரு நான் பண்ண சேட் அப்படி. ஓ, உள்ள போய் நீங்க ரிவியூவரா வேற இருக்கீங்களா சார்? இல்ல, உள்ள போய் நீங்க ரிவியூவரா வேற இருக்கீங்களா சார்? இல்ல, அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அடுத்து நம்ம சைலண்ட் பாய் சத்யா. இது வரைக்கும் பண்ணதுலயே சரியான பல்பு சரியான ஒரு கலாய் மொமெண்ட்னா இதுதான். ஒரு மைக்க கிட்ட வச்சுட்டு கேக்குதான்னு கேட்டது தப்பா? அண்ணன் டைமிங்ல டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் சத்தமா இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, பாடுங்க. சத்யா மறுபடியும் அண்ணனுக்கே ஒரு ரிவீட் அடி கொடுத்திருப்பாரு. இவர் பாட சொன்னது கலாய் தான் சொன்னாரு, ஆனா இவருக்கு கலாயின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாடி மறுபடியும் அண்ணன் அசிங்கப்படுத்திருப்பாரு. அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். உடனே நம்ம அண்ணனும் ஆஹா, இதுக்கு மேல விட்டா நம்மள ஓவர் அசிங்கப்படுத்துவாங்க, அவன் அப்படியே நீ பாட்டி அடுத்த டாபிக் போயிருவோம் அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டா. எங்கேயோ இந்த திறமை நான் பாராட்டுறேன். இப்போதைக்கு அதுக்கு நேரம் இல்லாதனால நான் அதை கட் பண்ணிட்டேன். அடுத்து ஒவ்வொரு சீசனுமே பிக் பாஸ் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. குருநாதான் கூப்பிடுவாங்க, பாசன் கூப்பிடுவாங்க, அண்ணாத்தன் கூப்பிடுவாங்க, நைனான்னு கூப்பிடுவாங்க. அந்த வகையில் இந்த சீசனுக்கு வந்தவங்க டேடின்னு கூப்பிட்டுருக்காங்க. உள்ளத உள்ளபடி சொன்னாலே அண்ணன் கலைப்பாரு. பிக் பாஸ் டேடின்னு சொன்னா சும்மா விடுவாரா? மறுபடியும் வச்சு செஞ்சு விட்டாரு. டேடி யாரு? டேடி பிக் பாஸ் அவருக்கு மேல அன்புல சொல்றீங்களா, காகா பிடிக்க சொல்றீங்களான்னு தெரியல. ஒரு அன்பு தான். கொஞ்சம் கொஞ்சம் அடுத்ததான் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜெஃப்ரி மட்டும் அமைதியா உட்காந்துருக்காப்ல. ஆனா அவர் தான் கடைசியா இருக்காரு, அவர் தான் சொல்லணும். நம்ம அண்ணன் அவரை மட்டும் கேட்காம அமைதியாவே இருக்காரு. இப்போ ஜெஃப்ரியை வாண்டடா போயிட்டு சார் நான் தான் சார் இருக்கேன் அப்படிங்கன்னு அதுக்கும் ஒரு கலாய போட்டு விட்டாரு. சார் நீயா இருக்கல, உனக்கே தெரியும். எல்லார்ட்டையும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டு முடிச்சுட்டு பொதுவா ஒரு கொஸ்டின் கேட்கறாப்ப. அதுக்கு எவனுமே தலையாட்டாம புடிச்சு பிடிச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம அண்ணனுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ஏன்டா அமைதியா உட்காந்துருக்கீங்க, வாயை திறந்து பேசுங்கடா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் கேட்டு விட்டாப்ல. வீடெல்லாம் பிரிச்சிங்கல்ல? ஆமா, எல்லாரும் மந்தம் ஆயிடாதீங்க. இப்பதான் 100 நாள் இருக்க போறீங்களா? எல்லாரும் மத்தவங்க பேசணும், எனக்கு என்ன அப்படி இருக்க போறீங்களா? இல்ல 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 சார். அப்புறம் என்ன மந்தமான என்ன? ஒரு பின்னு போட்டா கூட கிளாங்னு சத்தம் வரும், அப்படி ஒரு அமைதி. அடுத்ததா ஒரு கொஸ்டின் நம்ம தர்சா கிட்ட கேக்குறாப்ல, எதுக்காக சிங்கிள் பெட்ஸ் இருக்க பெட்ரூமை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. சார் அந்த சைடு இருக்க பெட்ரூம் சைடு கிச்சன் இருந்துச்சு, கிச்சன் அந்த சைடு இருக்கிறதுனால நம்ம தான் எல்லாத்தையும் சமைக்கணும் போல, அந்த பெட்ரூம் சைடு போனா அமைதியா தூங்கிட்டு மட்டும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனோம் சார் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நம்ம அண்ணன் என்ன சொல்லிருப்பாரு? மூணு வேலையும் நம்மளே சமைக்கணும் போல, கிச்சன் அந்த பக்கத்துல இருக்கனால. அப்ப நான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது ரெடியா இருக்கேன்னு நினைச்சு அதை சூஸ் பண்ணீங்களா? நினைக்கிறேன்
என்ன கோபம் தெரியல, அவங்களை மட்டும் தனியா வச்சு செய்யறாரு. வீட்டுக்குள்ள வந்தனும் நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க சார் சண்டே எல்லாம் போல சார் அப்படிம்பாங்க. அந்த டைமிங்லயே அண்ணன் மறுபடியும் ஒரு பதில் சொல்லிருப்பாரு. அந்த பதில கேட்டேன் குபின் எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்திருக்கும். வந்த உடனே நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க சார். நான் சண்டை போடல சார். சரி ஓகே, வந்த உடனே நீங்க இனிமே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஒவ்வொரு கேள்வியும் அவங்க கொடுக்கிற பதிலுக்கு நீ கொடுக்கிற ரிப்ளையும் வேற லெவல் தக் லைஃபா இருக்கு சார். எப்படி சார், எது எப்படி எல்லாத்தையும் இப்படி சூப்பரா டேக்கிள் பண்ணீங்களே சார். இதை கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எப்படிப்பா பாஸா இருக்க முடியும். இதோட இந்த சாட்டர்டே எபிசோடுக்கான வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் சண்டே எபிசோடுக்கான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.